இன்று பைபிள் ஸ்டடியில் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைப்பு அந்தி கிறிஸ்துவ குறித்து 7 முக்கியமான ரகசியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த ரகசியங்கள் வந்து ஒவ்வொரு தலைப்பில் சிறு சிறு தலைப்பில் நம்ம பார்க்குறோம். அந்தி கிறிஸ்துவனுடைய மதம் என்ன, அவனுடைய கடவுள் யார் அப்படின்ற காரியங்கள், ரெண்டாவது வந்து அவன் கொண்டு வருகிற அந்த முதிரை இல்லைன்னா அவன் கொண்டு வருகிற அந்த சொரூபம் எப்படிப்பட்ட சொரூபம், அவன் பேசப்படுகிற வார்த்தைகள் என்ன, அதுக்கப்புறமா அவன் எந்த இடத்துல அவன் இருக்கிறான், அவனுடைய கொரியர் அட்ரஸ் என்ன, அவனுடைய லொக்கேஷன் என்ன, அவன் யார், எந்த இடத்துலேருந்து வரான் அவன். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா அவன் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறான், அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்னென்ன காரியங்களை செய்வான் அப்படின்னு சொல்லி, அப்புறமா அவனுடைய படைகள் அதாவது அவனுடைய அந்த ஆர்மியில் எத்தனை நபர்கள் ஏது, அது போல் ரகசியங்களை சிலது நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா அவன் சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வருவான், பொதுவாக ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா சில காரியங்களெல்லாம் கொண்டு வருவாங்க, அது போல் அவன் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவான், என்னென்னலாம் கொண்டு வருவான் அப்படின்ற காரியங்களை பார்க்குறோம். ஸோ மொத்தம் 7 காரியங்களை நம்ம பார்க்குறோம். இது போர்டில் இருக்குது, நீங்கள் பாஸ் பண்ணி ஒன்று ஒன்று நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் நல்லதாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து வரப்போகிற இந்த ஒவ்வொரு காரியங்களையும் வந்து டீட்டெயிலாக வரப்போகிற வீடியோவில் நம்ம ஒன்று ஒன்று நம்ம பார்க்கலாம். நேராக இருக்கிற டைமில் நம்ம இந்த ப்ரோக்ராமை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் லைவாக அனுப்புகிறோம். முதல்ல இப்போ பார்க்கக்கூடிய இந்த காரியம் வந்து இவனுடைய இந்த மதம். ஸோ அந்தி கிறிஸ்து எந்த மதம், ஒருவேளை அவன் கிறிஸ்தவனாக இருப்பானா, யூத இதிலிருந்து வந்திருப்பாள், இல்லைனா வேறு தேசங்கள்லேருந்து வேறு மத அடிப்படையில் எந்த அடிப்படையிலேருந்து வரலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு வந்து தானியல் அதிகாரத்தில் வந்து அவர் வந்து நமக்கு விளக்கமாக எழுதியிருக்கார், தானியல் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில். இது வந்து தானியல் 11 அதிகாரம் 38 நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா, சில நேரத்தில் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கூட 38, 39 எல்லாம் நீங்கள் படிங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறமா சைட் பை சைட் நீங்கள் வீடியோவை மறுபடியும் ஆன் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் தானியல் 11 அதிகாரம் 38 வசனம் சில முக்கியமான வார்த்தைகளை மட்டும் நான் படிக்கிறேன். நான் முழு வசனம் என்னால் படிக்க முடியாது, சில முக்கியமான காரியங்களை நான் படிக்கிறேன். அவன் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பான் அப்படின்னா, இந்த அந்திகிறிஸ்து வந்து அவன் வந்து இதுவரையிலும் நம்முடைய பிதாக்களே அறியாத ஒரு தேவனை தான் ஒரு மதத்தை கொண்டு வர ஒரு நபர். இவன் பிதாக்களே அறியாத ஒரு கடவுளை கொண்டு வரான். ஸோ அந்த மதத்தில் அந்த கடவுள் பின்படக்கூடிய ஒரு நபராக இருப்பான் அவன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம தாத்தாவோ பாட்டியோ இப்போ இருக்கிறவங்களோ யாருக்குமே அந்த சாமியை பற்றியே தெரியாதான், அந்த கடவுளை பற்றியே தெரியாதான். அதுபோல் விசித்திரமாக ஒருத்தரை கொண்டு வந்து வைப்பான் அவன். அப்படி தான் எழுதியிருக்கு, நான் தமிழில் படிக்கணும் பாருங்கள். அவன் பாதுகாப்புகளின் தேவன். ஸோ யாரோ ஒரு தேவன் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு, நமக்கு எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்படி சொல்லும்பொழுதோ அவன் அந்த கடவுள் பேரை வச்சு அந்த பாதுகாப்பின் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு தானியல் பயன்படுத்துகிறார். அவன் பாதுகாப்புகளின் தேவனை தன் இடத்திலே கனப்படுத்துவான். ஸோ அவன் இருக்கிற இடத்துல வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த சாமிக்கு அந்த கடவுளுக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ அந்த காரியங்களெல்லாம் அவன் பண்ணுவான். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து புதிய ஒரு என்ன சொல்லலாம், ஆங்கிலத்தில் வந்து ஒரு ஃபாரின் காட், இது வந்து யாருக்குமே தெரியாதான், அது இன்னும் புதுசாக விசித்திரமாக இருக்குதே, புதுசாக இருக்குதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனுடைய ரிலீஜன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புது ரிலீஜனாக இருக்கலாம், புதிய கோட்பாடு, புதிய கடவுள், புதிய ஒரு வழிமுறைகள் அவன் கொண்டு வருவான். ஸோ மறுபடியும் நான் படிக்கிறேன் பாருங்கள். அவன் பாதுகாப்புகளின் தேவனை தன் இடத்திலே கனப்படுத்துவான். சரி, அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா த காட் ஆஃப் ஃபோர்ட்ரஸஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாமியை வந்து எப்படி எப்படிலாம் அவன் வந்து கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சொரூபத்தெல்லாம் வச்சு, எ காட் ஹூம் ஹிஸ் ஃபாதர்ஸ் டிட் நாட் நோ ஈ ஷல் ஹானர் வித் கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ பொண்ணுகளினாலும் வெள்ளினாலும் உயர்தரமான அந்த கற்கள், பிரிஷியஸ் ஸ்டோன்ஸ், அதெல்லாம் வச்சு பெரிய பெரிய உயர்த அதாவது ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்டெல்லாம் வச்சு அதுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து வச்சு அவன் என்ன பண்ணுவான்னா அதை வழிபடுவானா. ஸோ பார்த்தீங்கன்னாக்க அந்த அவன் வழிபடக்கூடிய ஒரு தேவன் அந்த சாமிக்கு பொண்ணு இருக்கும், வெள்ளி இருக்கும், உயர்தரமான கற்கள்லாம் வச்சு, கல்லுங்களெல்லாம் வச்சு நிறைய பேர் போடுவாங்க பாருங்கள், காதில், கண்ணில், கழுத்தில், அதுல எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு ஜக 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 நிறைய மின்ற மாதிரி ஒரு சாமியை கொண்டு வந்து அவன் நிறுத்துவான். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு அதாவது விலை மதிக்க முடியாத ஆபரணங்களெல்லாம் அதுக்கு போட்டு அந்த சாமியை வந்து அவன் ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தானியல் 11 அதிகாரம் 38 நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் இதில் இருக்குது. தானியல் 12 முடிவுக்கு வருகிறதெல்லாம் தானியல் புஸ்தகம். ஸோ 11 அதிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்க
அப்படின்னா இதெல்லாம் அந்திகிறிஸ்தனுடைய வரப்போகிற அந்திகிறிஸ்தனுடைய காரியங்களை குறித்து தானியல் தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கார். இப்போது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, இவன் பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து வட தேசத்தில் இருக்கிற அந்த காரியங்களை கொண்டு வந்து அவன் வட தேசத்தில், அதாவது இஸ்ரவேலுக்கு நார்த் பக்கம் வடக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த காரியங்கள், அந்த இடங்களில் இருக்கிற கலாச்சாரங்களை அவன் அந்த சாமி கொண்டு வந்து வைப்பான். அந்த வடபகுதி அரசன் பலம் வாய்ந்த கோட்டைகளை அந்நிய தெய்வங்களின் உதவியுடன் தாங்குவான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்க, இவன் அந்நிய தெய்வத்தினுடைய உதவி, ஏதாவது ஒரு யுத்தமாக அந்த அந்நிய தெய்வத்துக்கு என்ன பண்ணுவோம், போய் முத வணங்கி கும்பிட்டுட்டு நான் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும், இந்த தேசத்தோடு நான் போருக்கு நான் போகிறேன், எனக்கு இந்த தேசத்தோடு நான் எதிர்த்து அந்த தேசத்தோடு எதிர்த்து நான் போரிட்டு நான் ஜெயிக்கணும், அதுக்கு வந்து அந்த சாமிக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் முதல் அந்த சாமிக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவன் யுத்தத்துக்கு போவானான். ஸோ அவன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு அந்நிய தெய்வம், அந்நிய மதம், இல்லைனாக்க அந்த அந்நிய தெய்வத்தினுடைய உதவியோடு அவன் என்ன பண்ணுறான், இன்னொரு ஒரு தேசத்தை போய் அவன் வந்து எதிர்த்து நிற்கணும். உதாரணத்துக்கு இஸ்ரேலை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னாக்கா, இங்கே மொதல் அவன் எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் அப்புறமா அவன் வருவான். ஸோ இதுதான் வந்து அவனுடைய இந்த மத சம்பந்தமான ரகசியங்கள். ஒன்று முடித்தாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவன் இந்த உள்ளே இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே உள்ளே வந்து ஜெருசலேம் உள்ளே வந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஏன்னா நான் இங்கே வந்து இந்த இடத்த எல்லாத்தையும் என்னுடைய கண்ட்ரோலுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். குறிப்பாக ஜெருசலேமில் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அங்கே இருக்கிற எல்லாம், அந்த பேலஸ்லேருந்து அதுலேருந்து எல்லாமே என்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. என்ன ஃபாலோ பண்ணணும், நான் உங்களை ஒன்றும் செய்யக்கூடாது, என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா என்னுடைய அந்த ஒரு மார்க், அதை நீங்கள் அணிஞ்சிக்கணும், அது வந்து வலது கையிலையாவது இல்லையாவது நெற்றிலையாவது நீங்கள் அதை நீங்கள் தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு ஸ்வரூபத்தினுடைய உருவமாக இருக்கலாம், சில வார்த்தைகளாக இருக்கலாம், அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா தரித்து கொள்ளணும், இல்லைன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஸோ இந்த வலது கையிலையாவது இல்லைன்னா நெற்றிலையாவது இதை நீங்கள் தரித்து கொள்ளணும் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து எங்கேருந்து வந்துச்சு, ஏன் அந்த கான்செப்ட் அவன் கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதெல்லாம் வந்து நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும் பொழுதும், பழைய ஏற்பாட்டு காரியங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுதும், பழைய ஏற்பாட்டில் வந்து உபாகமம் அஞ்சாவது அதிகாரத்தில் நீங்கள் இதெல்லாம் வாசிக்கும் பொழுதும் அப்போ சொல்கிறார், இந்த கட்டளைகள்லாம் மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அதாவது மோசே சொல்கிறார் கட்டளைலாம் வாசிக்கிறேன், ஆனால் இந்த கட்டளைகள் எல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கைகளிலாவது இல்லைன்னா நெற்றியிலாவது ரெண்டு கண்களுக்கு நடுவுலையாவது அந்த வசனத்தை நீங்கள் ஒட்டிக்குங்க, அந்த வசனத்தை நீங்கள் வச்சுங்க, இந்த வசனத்தை நீங்கள் மறக்காமல் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் நெற்றியில் வைத்து. அதனால தான் பார்த்தீங்கன்னா சில யூதர்கள் வந்து இப்பொழுதும் அந்த யூதர்கள் வந்து வசனங்களை இங்கே அப்படியே வசனத்தை அப்படியே கட்டி இங்கே வச்சுக்குவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வசனம் அப்படியே நெற்றியில் இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை வந்து கைகளிலாம் எழுதிப்போங்க. நம்ம ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த அச்சரம்லாம் குத்திக்குவாங்க, சில பேர் பச்சையாக அச்சரம்லாம் குத்திக்குவாங்க, அப்பா எனக்கு கொடுத்தது, அம்மா இது செய்தது, இல்லைனா யாரோ ஒரு பேர்களை வந்து அச்சரமாக பச்சை கலர்லலாம் குத்திக்குவாங்க. ஸோ அதுபோல் இங்கே வந்து எழுதி ஒட்டிக்குவாங்களாம் அந்த நாட்களில். ஸோ இது வந்து மோசே வந்து யூதர்களுக்கு சொல்கிறார். இது போல் சில நாட்களில் சில இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு தாத்தாவோ பாட்டியோ பிள்ளைகளை கொண்டு போகும்போதோ அவங்களுக்கெல்லாம் நடத்தி கொண்டு போவாங்களாம், வேத வசனங்களெல்லாம் நடத்தி அவங்களுக்கு எல்லாத்தையும் காதில் போட்டு எல்லாம் இது பண்ணி இந்த வசனத்தை பத்திரமாக வச்சுக்கப்பா, இந்த வசனத்தை அவனுக்கு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, ஃப்ரீ டைமில் அந்த வசனத்தை அப்படியே அவன் ரெடி பண்ணி அந்த வசனத்தை அவன் கட்டிக்குவான். இல்லை இப்போ சில நாட்கள் சில வேலைகளை பார்த்தீங்கன்னா இந்த சண்டே ஸ்கூலில் சில சபைகளில் கூட பண்ணுறாங்க அதை. ஸோ அந்த கான்செப்டில் அவன் என்ன பண்ணுறான்னாக்க, அந்த முத்திரை இல்லைன்னா அந்த மார்க், அந்த உருவம் இமேஜை வந்து என்ன பண்ணுறான், அவன் கொண்டு வரான். ஸோ இந்த மார்க் அப்படின்னு கொண்டு வரும்போதோ, இப்போ நிறைய பேர் வந்து தடுப்பூசியாக இருக்கலாமா, இல்லை என்னென்னமோ நிறைய காரியங்கள், ஆதார் கார்டாக இருக்கலாமா, இல்லை பாஸ்போர்ட்டு சேஞ்ச் ஆனால் ஏதாவது ஆகலாமா, இல்லை வேறு ஏதாவது புதிய விஷயங்கள் ஏதாவது வரலாமா, மொபைலில் ஏதாவது வரலாமா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ காரியங்களில் வந்து யோசிக்கிறாங்க. இந்த மார்க் அப்படின்னும் போதோ, இந்த முதிரையை குறித்து அந்திகிருஷ்ணனுடைய முதிரை கொடுத்து, இந்த விஷயங்கள் இருந்தால் தான் அது முதிரை, இது இல்லை அப்படின்னாக்கா அது முதிரை இல்லை. விஷயம் ஒன்று பார்த்திங்கன்னா, அதில் வந்து பேர் இருக்குமா. இப்போ பார்த்தீங்கன்னா ரூபாய் நோட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரூபாய் நோட்டை என்ன பார்ப்பீங்க, இது இந்திய ரூபாயா இல்லை இது அமெரிக்க டாலர் அது அப்படின்னு சொல்லி உடனே பேர் பார்க்குறீங்க, இது இந்திய எந்த ஊர் பணம் அது அப்படின்னு. அது அதுபோல் நீங்கள் அதில் பார்த்தீங்க, இந்த மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேர் இருக்குமா. அந்த நாட்களில் நீங்கள் அந்த ஒரு காயின் எல்லாம் பார்த்தீங்க,
ஒரு 4000 வருஷம் இல்லை 3000 வருஷத்துக்கு முன்பாக மியூசியமில் இருக்க அந்த காயின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காயினில் வந்து அந்த ராஜானுடைய பேர் எழுதியிருப்பாங்க. அதுபோல் அந்த மார்க்குக்கு வந்து ஒரு பேர் இருக்குமா? ஸோ அந்திகிறிஸ்துக்கு ஒரு பேர் இருக்குது. ஆனால் அந்திகிறிஸ்துக்கு வந்து இப்படிலாம் வைக்க மாட்டாங்க. 666 அப்படின்னே ஒரு அந்தி அப்படிலாம் யாரும் பேர் வைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அவனுடைய பேர் ஒன்று இருக்கும், அவனுக்கு பிறந்த பேர் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கும். அந்த பேரை நீங்கள் வந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 13:18 நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வாசிக்கலாம். ஸோ அந்த பேரை வந்து நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, புத்திசாலிகள் கணக்கு போட்டு பார்க்கும்போது அந்நாட்களில் அது 666 இல்லைன்னா 616 அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முதிரையினுடைய இது பார்த்திங்கன்னா, அந்த முதிரையில் வந்து ஒரு இமேஜ் இருக்குமா, ஒரு உருவம் ஒன்று இருக்குமா அதில் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து அந்த முதிரை வந்து நீங்கள் வலது கையில் தான் எடுக்கணும், இடது கையில் கிடையாது. இப்போ தடுப்பூசி பார்த்திங்கன்னா இங்கேயும் போடுறீங்க இங்கேயும் போடுறீங்க, ஆனால் இந்த இடம் வந்து கை கிடையாது, இந்த இடமும் கை கிடையாது. ஆனால் இது வந்து வலது கையில், இடது கை கூட கிடையாது, இந்த இங்கே மட்டும்தான் நீங்கள் இருக்கணும், சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க ரூல்ஸ் வந்து அவங்க கொண்டு வர ரூல்ஸ் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கணும் அது தலையில். ஒருவேளை நீங்கள் இப்போ துணியெல்லாம் போட்டு மறைச்சி முகத்தை மறைச்சிக்கினா கூட இந்த இடம் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா இந்த இடம் ஓப்பனாக விட்டுருக்கணும். இந்த இடம் ஓப்பனாக அப்படி விடும் பொழுதோ பார்ப்பதற்கு இந்த பகுதி வந்து நீங்கள் துணியை எடுத்திங்கன்னா கூட இந்த இடத்துல நாம இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து நெற்றியில் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மார்க் வந்து எதுக்கு உபயோகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு முக்கியமான காரியத்துக்கு உபயோகப்படுது. ஒன்று வந்து என்னென்னாக்கா நீங்கள் வாங்கவோ விற்கவோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு சில பொருட்களை வாங்கணும் இல்லை ஏதாவது ஒரு பொருட்களை விற்கணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து வழிபடுதல் சம்மந்தமாக இருக்கும். அந்த மார்க் நீங்கள் போட்டிங்கனாக்கா வழிபடுதல் சம்மந்தமாக, அந்த நபரை நான் வந்து வழிபடுகிறேன், அந்த உருவத்தை நான் வழிபடுகிறேன், ஆவியோடும் உண்மையோடும் நான் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் உண்மையாகவே வழிபடுறேன், இப்போ வந்து கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு பெரிய நபர், ஒரு தீர்க்கதரிசி எதோ சொல்லுவாங்க எல்லாம் அந்த நாட்களில் சொல்லும் பொழுதோ வரப்போகிற நாட்களில் சொல்லும் பொழுதோ இதை வந்து முக்கியமாக நாங்கள் வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அந்த உருவத்தை வழிபடுதல் சம்மந்தமாகவோ வாங்குவதற்கோ விற்குவதற்கோ அது சம்மந்தமாகவோ இருந்தால்தான் அது வந்து அந்த மார்க் இல்லைன்னா அந்த முதிரை இல்லைன்னா அந்த சொரூபம் வந்து அந்திகிருஷ்ணனுடைய சொரூபம் அப்படின்னு சொல்ல முடியும். அது விட்டுட்டு நீங்கள் இன்ஜெக்ஷனையோ இல்லை வேறு ஏதோ அப்புறம் டேட்டூ அதெல்லாம் வந்து இல்லை, என்ன வழிபடுதல் சம்மந்தமாக இருக்கணும் அது முக்கியமாக. சரி, அடுத்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவன் வந்து பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கும், அவன் பேசுகிற வார்த்தைகள் பார்த்தீங்க, அதாவது அந்திகிருஷ் பேசுகிற வார்த்தைகள், அந்திகிருஷ்ணுக்கு பேர்னு நம்ம வேத புத்தகத்திலோ இல்லை என்னமோ எந்த இடத்துலையும் பேர்லாம் எதுவும் கொடுக்கப்படலை, ஆனால் அவனுக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த பேருடைய அந்த நபர் அவன் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு, அவன் எதை நிராகரிப்பான், அவன் பேசும்பொழுதும் ரொம்ப பயங்கரமாக பேசுவான் அவன், அவன் அவனுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் 6 புஸ்தகத்தில் நான் எழுதியிருக்கேன். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஒன்று ஒன்று அவன் பேசுறது வந்து ஒரு 8 விஷயங்கள் இப்படி இருக்குமா. விஷயம் 1, இதெல்லாம் வந்து வெளிப்படுத்த விசேஷம் 13:5 இருந்து நீங்கள் வாசிக்கலாம். விஷயம் 1, பெருமையானவைகளை பேசுவான், ரொம்ப பெருமையானவைகள். அவன் பேசுகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். அவன் பேசுகிறதே வந்து என்ன இப்படி பேசுகிறானே அவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரௌடாக பேசுகிறானே அப்படின்வாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா தீய வார்த்தைகளை பேசுவானான், தீய வார்த்தை ரொம்ப கொடூரமான வார்த்தைகளை பேசுவானான். ஸோ அவன் அவன் பேச்சே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமைக்குறைவைகளாக இருக்குமா, தீய வார்த்தைகளாக இருக்குமா, அதாவது தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவதூறான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் அவதூறான வார்த்தைகளை பேசுகிறானேப்பா அப்படின்னு சொல்லி சில வேறு தமிழில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தூஷணமான வார்த்தைகளை பேசுவான், தூஷணமான வார்த்தைகளை அவன் பேசுவான். எப்படி அப்படின்னா அது தேவனை தூஷிக்கும்படி, தேவனை தூஷிக்கும்படி. ஸோ தூஷிக்கிறான் அப்படின்னாக்கா என்னென்னா சிருஷ்டிகர்த்தரை தூஷிக்கிறபடி, அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து பேசும். ஸோ அவன் எப்படிப்பட்டவனாக்கா கடவுளை திட்டி திட்டி திட்டி, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஸ்வரூபத்தில் அவன் ரெடி பண்ணி அந்த இதில், இது வந்து உண்மையான தேவன் சிருஷ்டிகர்த்தரை திட்டி 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 அவன் பேசுவான். அவருடைய நாமத்தையும் அதாவது கர்த்தருடைய உண்மையான நாமத்தையும் தூஷித்து பேசுவான். ஸோ அவனுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டினா பிடிக்காது, ஏசு கிறிஸ்து அப்படின்னா பிடிக்காது, பிதா
அப்படின்னா சுத்தமாக பிடிக்காது. பரிசுத்த ஆவியானவர்னா உடம்பெல்லாம் எரியும் அவனுக்கு. ஸோ அவன் தூஷித்து பேசுவான். அவனுடைய அந்த வார்த்தை வந்து கர்த்தரை நோக்கி தூஷணமான வார்த்தைகளை அவன் பேச ஆரம்பிப்பான். அவருடைய நாமத்தையும், அதாவது கர்த்தருடைய நாமத்தையும் தூஷித்து பேசும், அவருடைய வாசஸ்தலத்தையும் தூஷித்து. ஸோ கர்த்தர் இருக்கிற வாசஸ்தலம், எங்கள் கர்த்தர் எங்கே இருக்கார், பரலோகத்தில் இருக்கார். ஸோ பரலோகத்தில் இருக்கிற அந்த பரலோகத்தை குறித்தும் தூஷித்து அவன் பேசுவான். ஏன்னா ஒரு காலத்தில் அவன் அந்த அந்திகிறிஸ்துவை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ஆவி, உள்ளிருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த ஆவி வந்து பரலோகம் குறித்து இதெல்லாம் எல்லாமே தெரியும். அதனால் வந்து அந்த பரலோகங்களை குறித்து, பரலோக காரியங்களை குறித்து அவன் என்ன பண்ணுவான்னா தூஷித்து, கர்த்தர் தங்குகிற அந்த இடத்தையும் ஸ்தலத்தையும் பரலோகத்தையும் குறித்து தூஷித்து அவன் பேசுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பரலோகத்தில் வாசமாக இருக்கிற விசுவாசிகள் யார் யாரெல்லாம் வாசம் பண்ணுறான் அவங்களையும் சேர்த்து திட்டி பேசுவான். இது நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கீங்களா பாருங்கள். நிறைய தலைவர்கள் உலகத்தில் வந்திருக்காங்க, பரலோகத்தையே திட்டி பேசுறது, பரலோகத்தில் இருக்கிறவங்கள திட்டி பேசுறது. ஏன்னா இப்போ இவங்க பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இவனுக்கும் வந்து சொந்தமோ பந்தமோ எதுவும் கிடையாது. சும்மா கண்ணாப்பினான்னு திட்டுறது. பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், நிதிரை அடைந்து கொண்டிருக்கிற, ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற, இல்லை கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களெல்லாம் திட்டுறது. வேறு யார் இருக்காங்க பரலோகத்தில், தூதர்களெல்லாம் திட்டுறது. கண்ணாப்பினான்னு மேலெல்லாம் திட்டும்போது ஜனங்க இதை கேட்குறாங்க. ஆமாம் அது. ஸோ இந்த பவரோட, இந்த அத்தாரிட்டியோட எல்லாரையும் திட்டி பேசும்போதோ, இவர் வந்து எல்லா கடவுள்களையும் பார்க்கும்போதோ இவர் கொஞ்சம் விசேஷமாக பேசுகிறாரு, வித்தியாசமாக பேசுகிறாரு, எந்த ஒரு லீடரும் இந்த மாதிரி பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்டன் ஆகி அப்படியே பார்க்குறாங்க. என்னடா இப்படி ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, பிதா குமாரன் பரிசுத்தானவர். இதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிதாவும் அவருடைய ஒரே குமாரன் சொல்லிட்டு அவர் ஏற்றுக்கவே மாட்டாரான், ஒத்துக்கவே மாட்டாரான். இதை குறித்து 1 யோவான் 2:22 பிதாவை குறித்தோ இல்லை பிதாவினுடைய நாமத்தை குறித்தோ இயேசு கிறிஸ்துவை குறித்தோ அவன் ஏற்றுக்கவே மாட்டான். ஸோ அவன் தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு யோவான் நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாராங்க. ஸோ இது முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அவன் எந்த ஊர்ப்பாது அப்படின்னு, இப்போ நிறைய பேர் வந்து ஒரு இடத்துக்கு நம்மங்க, நீங்கள் எந்த ஊருங்க நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஏங்க எந்த ஊர்னு கேட்குறீங்க அப்படின்னா, உங்கள் ஊர் என்ன அப்படின்னு சொல்லுங்கள், அதிலிருந்தே உங்களை பற்றி சில காரியங்கள்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்வாங்க. ஸோ அதுபோல் இந்த அந்திகிறிஸ்தனுடைய ஊர் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவன் வந்து இஸ்ரேலுக்கு மேல் பகுதியில் உள்ள அந்த நார்த்தில் இருக்கானான். இதை குறித்து மீகா தீர்க்கதரிசி 5வது அதிகாரத்தில் நீங்கள் 3, 4, 5 இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னாக்கா, அசிரியன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களாம். யாருக்கு, அந்திகிறிஸ்துக்கு வரப்போகிற அந்த அசிரியன். அந்த அசிரியன் வந்து இஸ்ரேலுக்குள்ளே நுழைய போகிற அந்த அசிரியன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அசிரியா ராஜ்யம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து இஸ்ரேல் தேசத்தினுடைய வட பகுதியில் இருந்தது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சிரியா அதெல்லாம் கவர் பண்ணியிருந்தது, அதாவது வட பகுதியான சிரியாவையும் கவர் பண்ணியிருந்தது. டர்க்கி பகுதியை, சென்ட்ரல் டர்க்கி இந்த பக்கம் டர்க்கி பகுதியெல்லாம் கவர் பண்ணியிருந்தது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஈராக், நார்த் ஈராக் இதெல்லாம் கவர் பண்ணியிருந்தது, ஈரானெல்லாம் கவர் பண்ணியிருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவன் எங்கேருந்து வருகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்ரேலினுடைய வட பகுதியிலிருந்து, டர்க்கியாக இருக்கலாம், ஈராக்காக இருக்கலாம், நார்த் ஈராக்காக இருக்கலாம், இல்லைனாக்கா சிரியானுடைய மேல் பகுதியிலேருந்து இருக்கலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பகுதியிலேருந்து அவன் வரக்கூடியவனாக இருக்கிறானா. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கிங் ஆஃப் நார்த் இல்லைன்னா வட அரசன் இல்லை வட ராஜ்யத்தினுடைய அரசன், அவனுடைய நோக்கம் வந்து ஜெருசலேம்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் ஃபைனலாக அவன் என்ன பண்ணுறானாக்கா, ஜெருசலேம்குள்ளே நுழையிறான். ஃபைனல் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெருசலேமில் மகா பரிசுத்தலத்தில், அதாவது யூதர்கள் கட்டப்போகிற அந்த ஸ்தலத்தில், பரிசுத்தலத்தில் உள் பகுதியில் அந்த ஸ்க்ரீனை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இவன் போய் அங்கே உட்காந்துருவான். உங்கள் அட்ரஸ் எங்கே, வெள்ளை மாளிகை கிடையாது, இல்லை சிவப்பு மாளிகை கிடையாது, வீடு. அவன் பார்த்தீங்கன்னா நேராக வந்து மகா பரிசுத்தலத்தில் உள்ள அவன் சேர் போட்டு உள்ளே உட்காந்துட்டு இருப்பானான். இப்படி தான் வந்து பவுல் எழுதுறாரு தெசலோனிக்கருக்கு. பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு தெசலோனிக்கரில் நீங்கள் வாசிங்க, 2வது அதிகாரம்லாம் வாசிங்கன்னா அதில் இருக்குது. ஸோ அவனுடைய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே நேராக கர்த்தர் உட்காருக்கிற உள்ளே இருக்கிற, அதாவது யூதர்கள் நம்பி கர்த்தர் எந்த இடத்துல இருக்கிறாரோ, மகா பரிசுத்தலத்தில் இருக்கார், அந்த இடத்தையும் எடுத்துட்டு இவன் போய் அங்கே உட்காருவான். ஏன் அப்படின்னா, பிதா குமாரன் இல்லைன்னா பரிசுத்தவனர் அந்த கான்செப்டே அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் இப்போ தான் நம்ம பார்த்தோம், சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லி இவன் அங்கே தான் போய் உட்காருவான். ஸோ இவனுடைய லொக்கேஷன் வந்து ஜெருசலேம் மகா பரிசுத்தலம்.
ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனங்க ஏன் அவனை வந்து அவ்வளோ அதிகமாக பின்பற்றணும் அப்படின்னாக்கா நிறைய காரியங்கள் நிறைய, அதாவது நெருப்பை வர வைக்கணுமா, நெருப்பை வர வைக்க முடியும். ஸோ அதுபோல் பெரிய 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 அற்புதங்கள்லாம் வந்து மக்கள் வந்து ஓவர் நைட்டில் வந்து ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க, அவனுக்கு ஏகப்பட்ட பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஏகப்பட்ட பேர் வந்து இன்னும் ரொம்ப இது போல் ஒரு லீடர் நமக்கு தேவையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய நபர்கள் வந்து இவன் செய்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் பிரமிக்கத்தக்க அடையாளங்களையும் செய்யும் பொழுதோ, அதாவது மோசேவை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இது இந்த காலத்தில் பயங்கரமாக இருக்குது, எலியாவை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இந்த காலத்தில் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமான அற்புதங்களை பண்ணுவான். ஸோ இவன் பார்த்தீங்க அப்படின்னா இவனை வந்து இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் இவன் பண்ணுகிற அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் உள்ளே வருவாங்க. கள்ள தீர்க்க அந்த கள்ள தீர்க்கதரிசிலாம் இவன் செய்கிறதுலாம் கரெக்டு, கள்ள தீர்க்கதரிசிகள் செய்கிறதுலாம் வந்து இவனுடைய பேரில் செய்யும்பொழுது இது எல்லாமே கரெக்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த அற்புதங்கள் அடையாளங்களில் வந்து ரொம்ப உச்சக்கட்டமான ஒரு அற்புத அடையாளம் என்ன அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு சொரூபம் செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் ரிக்வஸ்ட் பண்ணுறான். வெளிப்படுத்த விசேஷம் 13 அதிகாரத்தில் நீங்கள் கீழே அப்படியே படிச்சுட்டே வந்தீங்க, 10, 11, 12, 13, 14 இந்த வசனங்களை படிச்சுட்டு வரும்போது எனக்குன்னு ஒரு சொரூபத்தை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் கேட்குறான். யார மக்களிடத்தில் கேட்கும்பொழுது அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இவனுடைய ரிக்வஸ்ட்டை ஏற்று அது ஒரு சொரூபத்தை உடனடியே செய்கிறாங்க. இப்போ பாருங்கள், பெரிய பெரிய மியூசியம்க்கெலாம் போனீங்க அப்படின்னா ப்ரூஸ்லி, ஆனால் ப்ரூஸ்லி மாதிரி ஒரு சொரூபம் இருக்குது. இல்லை அதுக்கு இல்லைன்னா உதாரணத்துக்கு ஒரு பெரிய பெரிய சூப்பர்மேன் இல்லை ஸ்பைடர்மேன் அதுபோல் அதெல்லாம் வந்து உண்மையாலுமே இல்லை, ஆனால் அதே போலே அவங்க தத்ரூபமாக செஞ்சு அப்படியே நிற்க வைக்கிறாங்க பெரிய பெரிய மியூசியமில். அப்போ பார்த்தீங்கன்னா அதே தத்ரூபமாக இருக்கும், இல்லை பெரிய பெரிய இந்த சினிமா நடிகர்கள் நடிகைகள் அதே மாதிரியே இருக்கும், நீங்கள் அவங்க பக்கத்திலே போய் நின்று எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுபோல் தத்ரூபமாக கொண்டு வந்து இங்கே பண்ணி வச்சுருவாங்க. ஸோ மியூசியமில் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து எல்லாம் பண்ணிக்கூடும். ஆனால் அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, உள்ள அந்த இதுக்கு வந்து அந்த பொம்மைக்கு அந்த சொரூபத்துக்கு வந்து ஒரு மூச்சு ஒரு மூச்சு ஊதும் பொழுதும் அவன் உழுதுறான். அந்த மூச்சு ஊதும் போது அது பேச ஆரம்பிக்கும் பேச ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய மருத்துவமனைகளில் வந்து இது போல் ஒரு கான்செப்ட் வரப்போகுது. ஞாபகம் வச்சுங்க, உதாரணத்துக்கு பெரிய மருத்துவர், அந்த பெரிய மருத்துவர் தான், ஆனால் அந்த பெரிய மருத்துவர் பார்க்கல அந்த பேஷண்ட்டை, யாருங்க பார்க்குறாங்கன்னா அந்த பெரிய மருத்துவர் மாதிரியே இன்னொரு ஒரு மருத்துவர் இருப்பார். அந்த பெரிய மருத்துவர் என்னென்ன பேசுவாரோ அதே இந்த பொம்மை அப்படியே பேசும். ஸோ அந்த பொம்மை அப்படியே பேச அந்த பொம்மை பேசி என்னென்ன அட்வைஸ் கொடுக்குதோ, இந்த மருந்து எடுத்துக்கோ, இதை இந்த சிறப்பு எடுத்துக்கோ, இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு. இந்த பொம்மை சொன்னாலும் ஒன்று தான், உண்மையான அந்த டாக்டர் சொன்னாலும் ஒன்று தான். ஸோ ஒரு டாக்டருக்கு, பெரிய டாக்டருக்கு அவரே வந்து ஒரு 4-5 டாக்டராக மாறிடலாம். ஸோ ஒரு டாக்டர் தான், அந்த டாக்டர் மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு 4-5 டாக்டர்ஸை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த டாக்டர் வந்து பொம்மை மாதிரியே பேசும். நீங்கள் கன்சல்டேஷன் நான் பே பண்ணனே, ஒரிஜினல் டாக்டருக்கு பே பண்ணிங்களா, இல்லை அவரை மாதிரியே தத்ரூபமாக இருக்கிற ஒரு டாக்டருக்கு பே பண்ணிங்களா, அது என்ன ஏதோ தெரிலிங்க, நான் என்னமோ பில் பே பண்ணேன், என்னமோ எல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் பிரிண்ட் அவுட்லாம் கொடுத்தாங்க, அவ்வளோதான் ஆயிடுச்சு. அவர் கையெழுத்து கூட அப்படியே அது கம்ப்யூட்டரை போட்டு கொடுத்துரும். ஸோ எல்லாமே போட்டு, ஸோ தத்ரூபமாக ஒரு டாக்டரே வந்து அப்படியே ஆள் ரூபமாக மாறி அப்படி வந்து இப்படி பேசும்பொழுதோ, இது வந்து ரொம்ப ஈஸி. இது அந்திகிறிஸ்து வந்து அவனை மாதிரியே ஒரு அந்திகிறிஸ்துவை பண்ணி அந்த அந்திகிறிஸ்து பேசி அந்த காரியங்களெல்லாம் வந்து அந்த பொம்மை அப்படியே பேசுது. எப்படி மியூசியமில் நீங்கள் பேசாத ஒரு பொம்மையை பார்க்குறீங்க, இது பேசுகிற ஒரு பொம்மை. ஸோ இந்த பேசுகிற ஒரு பொம்மையை இந்த கான்செப்ட் வந்து ஜனங்க வந்து ரொம்ப வந்து இப்போ வந்து டெக்னாலஜியில் ரொம்ப எல்லாம் ஊறி போயிருக்காங்க. நீ என்னப்பா மொபைல் வச்சுருக்க, நான் வந்து 22 வச்சுருக்கேன், நீ என்ன வச்சுருக்கேன், நான் வந்து 24 வச்சுருக்கேன், பரவாயில்லையே நீ என்ன வச்சுருக்கேன், நான் 24 ப்ரோ வச்சுருக்கேன் அப்படின்றான். 24 ப்ரோவா, நீ நான் என்னன்னு தெரில நம்புறது, என்னமோ ப்ரோன்னு இருக்குது. ஸோ அதனால் அந்த ப்ரோன்னா அது. ஸோ எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி போக மதிப்பு ஜாஸ்தி. நீ என்ன வச்சுருக்கேன், நான் இந்த வண்டி வச்சுருக்கேன், நான் வந்து பேசுகிற கார் வச்சுருக்கேன், அந்த காரே பேசுது. ஓ அப்படிங்களான்னு ஆளே பேசுகிறான், காரே பேசணும்போது ஆள் ஏன் பேசக்கூடாது. ஸோ ஆளே பேசுகிறான், பொம்மையே பேசுது, சொரூபமே பேசுது. ஸோ சொரூபமே பேசும்பொழுதோ ஜனங்க பார்க்குறாங்க, ஏன்னாப்பா அது வித்தியாசமாக இருக்குது, ஒரே தலைவர் ஆனால் பலதரப்பட்ட தலைவர், அந்த தலைவர்களும் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் பொம்மை தான் அது வந்து என்ன அப்படின்னாங்கன்னா, ஏன்னா கம்ப்யூட்டர் ஒரு இடத்துல உட்காண்ட்ருக்கு, நல்ல ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி அரிசி மூட்டை மாதிரி உட்காண்ட்ருக்கு. இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து ஆளே பொம்மையாக செஞ்சு பொம்மையாகவே பேசுது, நடக்குது, ஓடுது. இதெல்லாம் இப்படி பேசும்போது வித்தியாசமாக இருக்கு, இவருடைய ஆட்சியே வித்தியாசமாக இருக்குது. டிஜிட்டல் டெக்னாலஜியை வந்து மிஞ்சிட்டாரு, டிஜிட்டல் இந்தியாவே மிஞ்சிட்டாரு, இவர் எங்கே போயிட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற இதெல்லாம் கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, ஒன்றே ஒரு ரிக்வஸ்ட், இந்த ரிக்வஸ்ட்டை அவன் கொண்டு வரான். நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஒர்ஷிப் பண்ணணும்,
அதாவது அதை நீங்கள் பணிந்து கொள்ளும், அதை பணிந்து கொண்டு நீங்கள் வர்ஷிப். ஸோ அதனால் அந்த சொரூபத்தை நீங்கள் பணிந்து கொள்ள முன்னாடி நீங்கள் பணிந்து கொள்ளலாம், ஆனால் அந்த சொரூபத்தை நீங்கள் வலது கையிலையாவது நெற்றியிலாவது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சொரூபத்துக்கு முன்னாடி நீங்கள் வலது கையை காட்டணும், இல்லை அந்த நெற்றி அது உடனடியாக ஸ்கேன் பண்ணிடும். அது எப்படி இங்கே நெத்தியை போய் எப்படி ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் சும்மா அப்படி போனாவே, ஒரு காரில் அப்படி போனாவே பில் ஆல்ரெடி பே பண்ணிடுறாங்க. அந்த டால் உள்ளே போனீங்கன்னாவே காரில் என்ன என்ன அந்த அமௌண்ட் எவ்வளோ கட்டணுமோ அது உடனடியாக அப்படியே என்ன பண்ணுது, பேங்க்லேருந்து எடுத்துருது, புரிஞ்சுங்களா, டாலில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த எக்ஸ்ப்ரெஸ் வேகத்தில் அது வேகமாக பணத்தை எடுக்கும் பொழுதோ இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் மேலே தரித்திருக்கியா இங்கே இருக்குதா இல்லையா அப்படின்றது ரொம்ப ஈஸியாக அந்த உருவம் கண்டுபிடிச்சிடும், புரிஞ்சுங்களா. ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ளே போகும்போது இந்த பேஷண்ட்டு யாருடைய, எந்த டாக்டர்னுடைய பேஷண்ட்டு, இவனுக்கு என்ன வியாதி, இவன் ஃபைல் நம்பர் என்ன, இவன் பேர் என்ன, அது என்ன, எல்லாமே ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் வந்துடும். இவன் அந்த எமர்ஜென்சிக்குள்ளே நுழையும் போதே இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்காரனுக்கு உள்ளவே தெரிஞ்சிடும். இவங்க யார், எப்படிப்பட்டது, ஆதார் கார்டிலேருந்து, பாஸ்போர்ட்லேருந்து, மருந்துலேருந்து, என்ன ஆச்சு, ஏது எடுத்தாங்களா எடுக்கலையா, எல்லா டீட்டெயில்ஸும் ஹாஸ்பிட்டல்காரனுக்கு இந்த காலகட்டத்தில் தெரியும் போதோ இவன் என்ன பண்ணுறான், அதே மாதிரி இருக்கிற அந்த டெக்னாலஜி அவன் பயன்படுத்திக்கிறான், அவ்வளோதான். இருக்கிற விஷயங்களை நான் பயன்படுத்தி ஆட்சியில் உட்காரன், அவ்வளோதான். ஸோ பேசுகிற ஒரு உருவத்தை அவனைப்போலையே பண்ணி பேச வச்சு அதுக்கு நீங்கள் சல்யூட் அடிங்க, நமஸ்காரம் போடுங்க, சலாம் போடுங்க அப்படின்றான். யார், அந்திகிறிஸ்து. வித்தியாசமான ஒரு ஆட்சி, ஃபாலோ பண்ணுங்கள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை அப்படின்னாக்கா உனக்கு சாப்பிட்றதுக்கோ வாங்கிறதுக்கோ அதெல்லாம் வந்து கட் பண்ணு, நாங்கள் தான் போட்டுக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஜனங்கள் போட்டுவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டு ஃப்ரீயாக இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா அவனுக்கு வந்து ஒரு பெரிய படை இருக்கும். அந்த படைகளை குறித்து வந்து தானியல் 11 அதிகாரத்தில் எழுதியிருக்காங்க. அந்த படை வந்து பெரிய படை, ரொம்ப எஸ்ன்னிங்கன்னா அவன் உள்ளே போய்ட்டு எல்லாம் வேக வேகமாக பண்ணுவான். ஸோ டெக்னாலஜிலேருந்து, மிசைல்லேருந்து, அதுலேருந்து, இதுலேருந்து அந்த படையை வந்து அவன் இவன் பார்த்திங்க அப்படின்னாக்கா நேர்மையாக ஆட்சிக்குள்ளே வந்திருக்க மாட்டான். இந்த அந்திகிறிஸ்து பார்த்திங்கன்னா நேர்மையால் பொய்களை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி ஒரு சாதாரண ஒரு மனுஷன் திடீர்னு அவன் எலெக்ஷன்லேயோ அதுலேயோ அதிலையோ வின் பண்ணி அவனா பண்ணுறான், ஒரு பெரிய ஒரு படையை அவன் வந்து உருவாக்கி கொள்கிறான். அந்த படை வந்து என்ன பண்ணுனாக்க எந்த தேசத்தையும் யாரையும் எப்பொழுதுமே வந்து அட்டாக் பண்ணுறக்கூடிய அந்த ஒரு பவர் இவனுக்கு இருந்துச்சு. இவனுடைய ஆர்மியை பார்த்து பயப்படுவாங்க நிறைய தேசங்கள். இவன் போய் படையெடுத்து சண்டை போடும்போது அந்த தேசங்கள்லாம் தோற்று போயிடும். அது இல்லாமல் அவன் உருவாக்கி வச்சுருக்கான் பாருங்கள் ஒரு சிலை, அதுக்கெல்லாம் கும்பிட்டு கும்பிட்டு போகிறான் அவன். இதில் வந்து நான் இந்த போரில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்து வேறு தேசங்களை போய் அவன் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறத, அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான்னாக்கா பரிசுத்தவான்களை போயிட்டு இவன் வந்து யுத்தம் பண்ணுறான். பரிசுத்தவான்களோடு இவன் யுத்தம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தானியலில் அடிக்கடி எழுதுகிறான். 7 அதிகாரத்துலேருந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்க பரிசுத்தவான்களோடு அந்த சிறு கொம்பு, பரிசுத்தவான்களோடு அந்த மிருகம் அப்படின்னு சொல்லி. ஸோ பரிசுத்தவான்கள், மிருகம், இது ரெண்டுத்துக்குமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்திகிறிஸ்துக்கு வந்து ஏங்க நீங்கள் மிருகம்னு சொல்கிறீங்க, மிருகம் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி, ஏதோ சினிமா பேர் மாதிரி கிடையாது, பீஸ்ட்ன்றீங்க மிருகம்ன்றீங்க, ஏன் அந்திகிறிஸ்து போயிட்டு வந்து ஒரு அனிமல்ன்ற மாதிரி ஏதோ ஒரு மிருகம் அப்படின்ட்டு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, அந்த அந்திகிறிஸ்து மனுஷன்தான், சாதாரண மனுஷன்தான். அந்திகிறிஸ்து அப்படின்னா அவன் ஒரு மனிதன். இது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 13:18 பீஸ்ட், மிருகம் அப்படின்னா ஒரு மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்குள்ள அந்த பிசாசானவன் ஆதியில் இருந்தால் பாருங்கள் அந்த பிசாசன். ஸோ பிசாசானவனுடைய கிரியை அவன் மூலமாக இருந்து அவன் மூலமாக செய்கிறனால அவன் வந்து ஒரு மனுஷன்தான், ஆனால் அந்த பிசாசனுடைய அந்த பவர்லேருந்து அவன் பண்ணுறனால அவனுக்கு வந்து விசித்திரமாக அவன் காரியங்களெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதனால் வந்து அவன் ஒரு பீஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா புது சட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவான். மோசேனுடைய சட்டமாக வேண்டாப்பா, யூதர்களுடைய சட்டத்திட்டமாக வேண்டாம், இது போல் அந்த நாட்கள்லேருந்து ஃபாலோ பண்ணி இந்த நாங்கள் இந்த கட்சியில் இந்தந்த சட்ட அந்த கட்சி சட்டத்திட்டம்லாம் வேண்டாம், நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. அதில் ஒரு சட்டத்திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அன்றாட பலி இல்லைனா வந்து உணவு சம்மந்தமாக கொண்டு வந்தால் அதை வந்து கர்த்தர் முன்னாடி அந்த பரிசு ஸ்தலத்தில் வந்து அவங்க என்ன பண்ணால் பலி செலுத்துகிறாங்க, மிருகங்களை கொண்டு வந்து பலி செலுத்துகிறான். இது எல்லாத்தையும் நிறுத்துங்க, உணவு இதெல்லாம் நிறுத்துங்க, இதுனா உணவு பலிகளெல்லாம் இதெல்லாம் நிறுத்து, பலிகளை எல்லாத்தையும் நிறுத்திடுறான். அன்றாட அந்த ஃபீஸ்ட்டு ஆஃபரிங் இதை எல்லாத்தையும் நிறுத்து அப்படின்னு சொல்லி. ஸோ அவன் என்ன பண்ணுறான், இதை கொண்டு வந்து நிறுத்திடுறான். இதை இந்த பேசுகிற அந்த சொரூபத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டு இது சொல்கிற மாதிரி புது சட்டத்திட்டத்தை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது அந்த ரூல்ஸே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுறான். ஆனால் ஜெருசலேமில் இன்னும் வந்து அது போல் ஒரு டெம்பிள் இன்னும் வரலை, ஆனால் கட்டிகிட்ருக்காங்க. அது வரும்போது அந்த அந்திகிறிஸ்து
அவன் என்ன பண்ணுவான்னாக்கா, அவன் உள்ளே வந்த பிறகு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த சொரூபத்தை கொண்டு வந்து வச்சுருவான். ஸோ நீங்கள் உள்ளே மகா பரிசுத்தலத்தை உள்ளே போனீங்கன்னா அந்தி கிறிஸ்து இருப்பான். அந்தி ஒரிஜினல் அந்தி கிறிஸ்து இருக்கானோ இல்லை பொம்மை இருக்குதோ, ஆனால் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. சல்யூட் அடிச்சிங்கன்னா நல்லது, சல்யூட் அடிக்கலைன்னா மாட்டினான். அங்கே ஒரு ஒருத்தரையும் பிடிச்சிருவாங்க அங்கே. சரி, அடுத்து பார்த்தீங்க இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த அந்தி கிறிஸ்துனுடைய சில மற்ற காரியங்களை நம்ம பார்ப்போம். மற்ற விசேஷமான மற்ற காரியங்கள் பார்ப்போம். இந்த அந்தி கிறிஸ்து வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, இந்த யூதர்களெல்லாம் வந்து அங்கங்கே தடுத்து நிறுத்தி 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 வீடுகளுக்குள்ளெல்லாம் சென்று, முதிரை இருக்கா இல்லையா, சிறியோர் பெரியோர் எல்லாம், ஐஸ்வர்யவான் ஏழைகள் எல்லாருமே வந்து இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ணி எனக்கு வந்து லிஸ்ட்டு வந்துடணும். எல்லா ஜனங்களுடைய டேட்டாவும், உதாரணத்துக்கு நம்ம இந்திய தேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லா ஜனங்களுடைய டேட்டாவும் த்ரூ ஆதார் கார்டில் கவர்மெண்ட் கிட்டே இருக்குது. அதே மாதிரி அந்த தேசத்தில், இஸ்ரேல் தேசத்தில் எல்லா ஜனங்களுடைய டேட்டாவும் கவர்மெண்ட் கிட்டே இருக்குது. அது எல்லாமே உனக்கு வந்துடும். அந்த டேட்டாவில் யார் யாரெல்லாம் என்னுடைய முதிரை எடுத்தாங்க அதையும் இதையும் லிங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். என்னுடைய முதிரையை எடுத்தவனும் அந்த நபருடைய டேட்டாவையும் லிங்க் பண்ணுங்கள். முதிரையே எடுக்காத நபர்கள் யார், அவங்க வீட்டுக்கெல்லாம் போங்க, அங்கே போங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக ஸ்குவாட் போகும். ஸோ அதனால் கர்த்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மத்தேயு 24:20, அதாவது அதில் வந்து ஒரு வேண்டுகோளாம் கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மத்தேயு 24:20 கூடுமானால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜபித்து கொள்ளுங்கள். என்னென்னு ஜபிங்க, இது மாரி காலத்திலாவது, அதாவது மழை பெய்கிற காலம் வின்டர் சீசன்லையாவது, இல்லைன்னா ஓய்வு நாள் அதாவது சபத்தினாலாவது, நான் இது போல் சம்பவங்கள்லாம் ஏற்படக்கூடாது, இது போல் வந்து செக் பண்ணுறது, அவங்கள வந்து கேப்சர் பண்ணி ஜெயிலில் போடுறது, இது போலாம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள். ஆனால் இது போல் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னா, இந்த சம்பவம் அதாவது இந்த சொரூபத்தை கொண்டு வந்து மகா பரிசு ஸ்தலத்தில் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இவனுடைய சொரூபத்தை வச்சு அந்த காரியத்தை செய்யும் பொழுதோ, அதாவது மகா பரிசு ஸ்தலத்தில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கும் பொழுதோ, அதாவது சொரூபம் பேசக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே வச்சு எல்லாரும் அதை தொழுது கொள்ளுகிறாங்க அப்படின்ற அந்த அசம்பாவிதம் நடக்கும் பொழுதோ, நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், தப்பிச்சு ஓடுங்க. ஆனால் தப்பித்து ஓடணும்னா, அது மழை காலத்தில் மழை பெய்யுது வெளியே ஓட முடியல அப்படின்னு சொல்லாதீங்க. அதனால் வந்து அந்த நேரத்தில் வந்து வின்டர் சீசன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஜபித்துக்குங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு ஜப ஆலோசனையை வந்து யூதர்களுக்கு எழுதியிருக்கார். மத்தேயு 24 நமக்கு சேர்ந்து தான் ஜபிக்கலாம் அதை அதை குறித்து. ஸோ அடுத்து பார்த்தீங்கனாக்கா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அது வந்து சபத் நாட்கள், அதாவது ஓய்வு நாட்கள் அது ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜபித்துங்க. இந்த சபத் அப்படின்னு சொல்லும்பொழுது, பழைய ஏற்பாட்டில் வந்து மோசனுடைய கட்டளைகள் வந்து முக்கியமாக பத்து மோசனுடைய கட்டளைகள், முக்கியமான கட்டளைகள்னு பார்த்தீங்கன்னா 10. புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, அந்த 9 கட்டளைகள் ரிப்பீட் ஆகுது. மோசையினுடைய 10 கட்டளையில் 9 கட்டளை ரிப்பீட் ஆகுது. ஒரு கட்டளை இந்த சபத்து மட்டும் ரிப்பீட் ஆகிறதில்ல. இந்த சபத்து வந்து என்ன அப்படின்னா, இந்த சபத்து வந்து ஏன் புதிய ஏற்பாட்டில் ரிப்பீட் ஆகலை, அதாவது அப்போஸ்தலர் நாட்களில் ஏன் அதை வந்து அந்த நாட்களை அனுசரிக்கல, இன்றைக்கி ஏன் வந்து நம்ம சபத்து நாளில் ஏன் நம்ம சபைக்கு போகல அப்படின்லாம் நமக்கு ஒவ்வொரு கேள்விகள் வருது. அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சபத் அப்படின்னும் பொழுதும் ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாள் ஏன் நீங்கள் யூதர்களை அனுசரிக்கணும் அப்படின்னாக்கா, எகிப்தில் அவங்க வந்து அடிமையாக இருந்தாங்களாம். அடிமையாக இருந்த அந்த யூதர்கள் எகிப்தில், அதனை நீ நினைவு கூர்ந்து நீ ஓய்வு நாளில் கர்த்தரை நீ அந்த அவருடைய ஆலயத்துக்கு வந்து நீங்கள் அவரை நீங்கள் வர்ஷிப் பண்ணணும் அப்படின்றதான் கான்செப்ட். இது வந்து உபாகமம் 5:15 எழுதியிருக்காங்க. யூதர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு 10 கட்டளையில் ஒரு முக்கியமான கட்டளை என்னென்னாக்கா, சபத்தினால் நீங்கள் கைகொள்ளணும். ஏன்னா யூதர்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக வாழ்ந்தாங்க. அவங்க வந்து மோசேயின் மூலமாக இந்த பக்கம் வரும்பொழுதோ, அடிமையாக வாழ்ந்த நாட்களை நீங்கள் நினைவு கூர்ந்து, இப்போ கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் அப்படின்றத நினைவு கூர்ந்து நீங்கள் அந்த சபத்தினால் அதை நீங்கள் ஆசரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம யூதர்கள் இல்லை, நம்ம எகிப்தில் வாழலை, ஃபரோ வாக்கையில் நம்ம வாழலை, அந்த எகிப்தினுடைய அந்த ஆதிக்கத்தில் நம்ம இல்லை. நம்ம வந்து வேற எங்கேயோ தமிழ்நாட்டிலையோ இல்லை வேறு இடத்துலையோ எங்கேயோ இருக்கிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து நமக்கு இது வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் மோசேனுடைய சட்டத்திட்டத்தெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறைந்ததுனால நமக்கு வந்து இது போல் கஷ்டமான யூதர்களுடைய சட்டத்திட்டங்கள் நமக்கு இல்லை.
ஆனாலும் வந்து மத்திய 24 வந்து கர்த்தர் வந்து யூதர்கள் ஏன்னா சீஷர்கள் கேட்கும்பொழுது தான் அந்த யூதர்களுக்கு அந்த அட்வைஸ் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அந்த இந்த அசம்பாவிதம் ஜெருசலேமில் மகாபரிசஸ்தலத்தில் நடக்கும் பொழுதோ உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஓடணுமா. அதனால தான் கர்த்தர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு முக்கியமான ஒரு அட்வைஸை வந்து கொடுக்குறாரு. ஒன்று வந்து என்னென்ன ஜபிப்பா இந்த மாதிரி காலகட்டத்தில் நடக்கக்கூடாது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த காரியம் நடந்தது அப்படின்னாக்கா ஓட ஆரம்பி ரெண்டு. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மார்க், இந்த மார்க்கை வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அதாவது நெற்றிலையோ கையிலையோ அதை வழிபடுறது கும்பிடுறது இந்த மாதிரி வர்ஷிப் பண்ணுறது. ஸோ ஒன்று கையில் ஏற்றக்கூடாது, இன்னொன்று நீங்கள் வந்து அதை வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 14 வந்து கர்த்தர் சொல்கிறாரு. ஜபிப்பா அப்படின்றத வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம் மத்தேயு 24. ஓடுங்க, இந்த அசம்பாவிதம் நடந்ததுன்னா அந்த போல் அந்த காரியம் அங்கே மகாபரிச ஸ்தலத்தில் நடந்ததுன்னா ஓடுங்க. ஆனால் இந்த மகாபரிச ஸ்தலத்தில் எல்லாத்தையும் உள்ளே வந்து எல்லாத்தையும் இடித்து எல்லாத்தையும் தும்சம் பண்ணி அவங்களுடைய அந்த ஃபோர்ஸஸ் அப்படின்வாங்க அந்த ஆர்மி உள்ளே வந்து எல்லாம் அவங்களுடைய இதெல்லாம் போட்டு ஸோ அந்த யூதர்கள் கட்டி எல்லாம் வச்சுக்கிச்சு எல்லாம் இது பண்ண இடங்கள்லாம் எல்லாமே நாசமாகும். ஆனால் இப்பொழுது வந்து யூதர்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்த அந்த ஸ்தலத்தை கட்டுவதற்கு ஆயத்தம் பண்ணியிருக்காங்க. ஆனால் கட்டி முடித்த பிறகு அதுக்கு பிறகு அந்த அந்திகிறிஸ்தனுடைய அந்த காலமும் நேரமும் வரும்பொழுதோ அவன் உள்ளே வரான் பாருங்கள், உள்ளே வரும்பொழுதோ அவன் ஜெருசலேமை தாக்கும் பொழுதோ அவன் உள்ளே நுழைஞ்சி உட்கார்ந்து கர்த்தருக்கு சமமாக அவன் யோசி எண்ணி உட்கார்ந்து அவன் பேசுகிறான் பாருங்கள். அப்புறம் இந்த பொம்மைலாம் பேச ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ பேசும்பொழுதோ அந்த நேரம் வந்த உடனே ஒரு நொடி கூட நீங்கள் வீணாக்காமல் எல்லாத்தையும் விட்டுட்டு வேகமாக நீங்கள் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறார். அது இல்லாமல் நீங்கள் இதிலிருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம், அதாவது மார்க்கிலிருந்து தப்பிக்கலாம். வரப்போகிற நாட்களில் இன்னும் நிறைய காரியங்களை நம்ம அந்திகிறிஸ்து குறித்தோ இல்லை வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்தோ தானியல் அதிகாரத்தை குறித்தோ நம்ம பார்க்கலாம்.